அது மட்டுமல்ல, பல விஷயங்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மைப்படுத்தி காட்டுகிறார். பாருங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸ் வந்து புகாரி, அபூ தாவூத், நசாயி, இன்னும் திருமதி, இத்தனை ஹதீஸ் கிட்டாபுகள்ல வருது. அடுத்து இன்னொரு ஹதீஸ் அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, அன்னைக்கு எனக்கு வேலை இல்லை. அப்ப சொல்றாங்க, வேலை இல்லை, இன்றைக்கு நபியினுடைய சபையை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன், இன்றைக்கு நபியை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நபிக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஹிதுமத்தையும் நான் பணிவிடைகளையும் நான் செய்வேன், இன்னைக்கு நான் நன்மையை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தனக்கு ஒரு தீர்மானத்தை உண்டாக்கிறாங்க. யாரு? அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ போய் மஸ்ஜித் நபவியில போய் கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அங்கிருந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்காக மதினாவுக்காக வேண்டி கிணற்றை வாங்கி வக்ஃப் செஞ்சார்களே, அந்த தோட்டத்துக்கு பேரு அரீஸ் என்று சொல்லப்படும். அந்த அரீஸ் என்ற தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கலாஹாஜத்தை நிறைவேற்றுறதுக்காக போவாங்க. அப்படி போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அங்க போறாங்க. அதனுடைய வாசல் அந்த அதாவது மட்டைகளை கொண்டு கோர்க்கப்பட்டு அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அவங்க தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தினுடைய நிழல்ல ஒரு கிணத்தினுடைய அந்த சுற்றுச்சுவர்ல காலை உள்ள தொங்க போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிட்ட சொல்றாங்க, யார சூழல்லா, தங்களிடத்துல நான் பணிவிட செய்யணும்னு வந்திருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் கேட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய் உட்காரு அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, கிணத்துக்குள்ள அந்த செவத்துல உட்காந்துருக்கிறாங்க. அப்போ திடீரென்றார் போல அந்த கேட் என்ன செய்யப்படுது, லேசா தட்டப்படுது. உள்ள அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு எந்திரிச்சு போய் பாக்குறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்கிறாங்க, உள்ள கொஞ்சம் இருங்க, நபிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரேன், நீங்க உள்ள வரலாமான்ட்டு உள்ள போறாங்க. நபி இடத்துல போய் சொல்றாங்க, யார சூழல்லா, அபூபக்கர் வந்திருக்கிறாங்க. நபி சொன்ன அந்த வார்த்தை தான் அபூபக்கரை முதன்மைப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை வர சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க, அவர் ஒரு சொர்க்கவாதிங்கிற நன்மாராயத்தை அவருக்கு சொல்லி அவரை வரவேறுங்க அப்படிங்கிறாங்க. போய் அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்காக வேண்டிய அந்த வாசலை திறந்து, அபூபக்கரே உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்ல சொன்னார்கள் என்று சொல்லி அவர்களை வரவேற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள்ட்ட போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உட்காந்துக்கிறாங்க தெரியுமா, போய் என்ன செய்யறாங்க, வலது பக்கமா, நபியினுடைய வலது பக்கமா என்ன செஞ்சுக்கிறாங்க, அவருடைய அந்த காலை உள்ள தொங்க போட்டுக்கிட்டு நபி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டவுடனே அப்பவும் என்ன செய்யறாங்க, நபி சொல்றாங்க உமருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லி உள்ள வரவேற்க அப்படிங்கிறாங்க. போய் அதே மாதிரி கதவை திறந்து விட்டு, உமரே சொர்க்கத்தை கொண்டு நபி உங்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் என்று சொல்லி உள்ள வரவேற்கிறாங்க. நபிக்கு இடது பக்கத்துல வந்து காலை உள்ள தொங்க போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே அதே மாதிரி வந்து கேட்கறாங்க, நபி சொல்றாங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க, அதே சமயம் சொர்க்கம் அவருக்கு லேசா கிடைச்சிடாது, சொர்க்கம் அவர்களுக்கு லேசாக கிடைச்சிடாது, மாறாக பல சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள், பல சோதனைகளுக்கு பிறகு துன்பங்களை இந்த உலகத்திலே தாங்கிய பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லுங்கள், அந்த துன்பங்கள் சோதனைகளின் சமயத்தில் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினார். அதே மாதிரி அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. வந்ததுக்கு பின்னாலே வேற அரீஸ் இப்படி இருக்குன்னு சொன்னா, வலது பக்கத்துல அபூபக்கர், இடது பக்கத்துல உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல ஒட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒரு கால் மாமனாருங்கிற அடிப்படையில ஒரு மரியாதை நிமித்தமா என்ன செய்யலாம், ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தாங்களா எனக்கு தெரியல. அந்த அந்த அரீஸ் அந்த கிணறு இருக்குது பாருங்க, அந்த வேற அரீஸ் இருக்குது, அதுக்குள்ளதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் உளுந்தது, மோதிர கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்தினுடைய ஒரு ஓரத்துல அதே மாதிரி அந்த சுற்றுச்சுவர்ல உட்கார்ந்துக்கிட்டு காலை உள்ள தொங்க போட்டு நபி, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இவங்களை விட்டு தனியா போய் உட்கார்ந்துறாங்க. சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அவன் தாபியில பெரிய தாபி, அவங்க பெரிய ஷஹீத், அவன் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஹதீஸை கொண்டே அவர்களுடைய அடக்க விடங்களையும் நான் புரிந்து கொண்டேன், இந்த ஹதீஸை கொண்டே அவர்களுடைய அடக்க விடங்களும் இப்படித்தான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன்,
அதற்குரிய தாத்பரியமாக நான் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். நினைச்சு பாருங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கீலே கடைசியில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கீலே கடைசியில் அடக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜன்னத்துல் பக்கீல சலாம் சொல்வதற்காக உள்ளே போகிறோம், ஜியாரத்துக்காக போகிறோம். உள்ளே போனால் எல்லா சஹாபாக்களும் ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாக உள்ளே அடங்கியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எல்லாம் 97 நம்ம வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கிற சமயத்தில் பார்க்கலாம், அந்த ஜன்னத்துல் பக்கி ஏன்னு ஜன்னத்துல் பக்கி இப்படி நேராக செவர் வருதுன்னு சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபர் மட்டும் இப்படி வரும். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபரை மட்டும் துண்டை அப்படி ஆக்கி அந்த இடத்துல மட்டும் அந்த சுற்றுச்சுவரை நீட்டி என்ன செஞ்சுருப்பாங்க, சுற்றி வளைச்சி கட்டியிருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள் தான் கொலை செஞ்சாங்க, ஷஹீதாக்குனாங்க. அந்த நேரத்துலையும் பாருங்க, அந்த நேரத்திலையும் உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் தோட்டத்தில் சொல்கிறாங்கல்ல, அப்போது சஹாபாக்கள்லாம் போய் உஸ்மான் ரலியல்லாஹுவர்களிடத்தில் சொல்கிறாங்க, உஸ்மான் அவர்களே கலீஃபா அவர்களை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள்லாம் பெரிய படையை திரட்டி இந்த மக்களை அடித்து விரட்டுறோம், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரெண்டு பக்கமும் முஸ்லீம்கள் தான் கொல்லப்படும், அதனால் நிச்சயமாக நான் வாழை ஏந்துறதுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு துணை போக மாட்டேன், உங்களுக்கு உத்தரவும் போட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் சமாதானமாக பேசி பேசியே என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்களே தவிர ஒரு காலம் ஆயுத பலத்தால் அந்த கிளர்ச்சியாளர்களை துரத்தணும்னு நினைக்கவே இல்லை. காரணம் நபியினுடைய வாக்கு, நீங்கள் பொறுமையாக இருக்கணும், ஆயுதத்தை உயர்த்திடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க, சஹாபாக்கள் கூட உள்ள நுழைய முடியல. இந்த நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் அந்த என்ன செய்கிறாங்க, காலையில் நோன்பு வச்சுட்டு கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதிக்கிட்டு கைருல்லா துக்கம் தூங்குறாங்க. துஹருக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. தூங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கனவுல வர்றாங்க. கனவுல வரும்போது நபி வலது பக்கம் அபூபக்கர், இடது பக்கம் உமர். வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை பார்த்து சொன்னார்கள், உஸ்மானே நோன்பு திறக்கிறதுக்கு நம்மள்கிட்ட வந்துருங்க அப்படின்னா, நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நபி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, ஏறக்குறைய 20 முன்னால உஸ்மானை சொல்றாங்க, இவங்க ஷஹீதாவாங்க, துன்பத்தை ஏற்பாங்க, கஷ்டப்படுவாங்க எல்லாம் சொல்லியும் அவருடைய உள்ளத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அச்சம், திடுக்கம், பயம் இருந்துச்சா? இதுதான் ஈமானுடைய ஒரு தன்மை. அவர்களுடைய உள்ளத்துல ஈமான் பலமா, யக்கீன் பலமா இருந்ததின் காரணத்தினா என்ன நடந்துட போகுது, அல்லாஹ் நடக்க, அல்லாஹ் எதை நடத்துறானோ அதான நடக்க போகுது அப்படிங்கிற உணர்வு அவர்களை அமைதியாக வாழ வைத்தது. அவர்கள ஒரு பயந்த நிலையில வாழ வைக்கல, நல்லா தெரியும். அதுக்கு பின்னாலே எழுந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, இந்த கைருல்லா தூக்கம் தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அழைப்பு கொடுத்த உடனே அதுக்கு பின்னாலேயும் லுஹரை தொழுதுட்டு பேசாமல் ஓதிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க நீங்க நான் மூத்தா போக போறேன் அப்படி இப்படி நீ யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு அழுகலை கொள்ளணும்.